வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எஸ்பெஷலி ஃபார் ஃபுட்டீஸ்னே சொல்லலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஃபுட் எங்கே இருக்கோன்னு தேடி தேடி போய் சாப்பிட்றவங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ இது. நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன்னா, மெயின்லேண்ட் சைனா ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். இது வந்து ஒரு ஆத்தென்டிக் சைனீஸ் அண்ட் தாய் ரெஸ்டாரண்ட். ஓகே, இங்கே இருக்க ஃபுட் எப்படி இருக்கு நான் இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன், வாங்க போகலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நார்மல் டைனிங்கும் இருந்துச்சு, புஃபேவும் இருந்தது. நாங்கள் வந்து புஃபே செலக்ட் பண்ணியிருந்தோம். புஃபேல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப் சர்வ் பண்ணாங்க. இது வந்து சிக்கன் அண்ட் எக் சூப். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம வேறு ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி சிக்கன் சூப் குடிக்கிறதுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சிக்கன் சூப் குடிக்கிறதுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சூப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ஷ்ரெட்டட் கேபேஜ் கொடுத்துருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக ஒரு சாலட் வச்சாங்க. ஓகே, சூப் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டர்ஸ் சர்வ் பண்ணாங்க. ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கன் லாலிபப் வச்சாங்க. இந்த சிக்கன் லாலிபப் பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம மற்ற ரெஸ்டாரண்ட்லலாம் சிக்கன் லாலிபப் சாப்பிடும்போது அது வந்து ஒரு டேங்கி டேஸ்ட்டில் இருக்கும். இங்கே வந்து சுத்தமாக அந்த டேஸ்ட்டே இல்லை. அந்த மசாலாவே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேறு டேஸ்ட்டில் இருந்தது. சிக்கன் லாலிபப் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நானே ரெண்டு மூணு வாட்டி கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சிக்கன் லாலிபப். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்பி சிக்கன் வச்சாங்க. இந்த டிஷ் வந்து நான் உங்ககிட்ட பேர் வந்து மூணு நாலு வாட்டி கேட்டேன். அப்படி கேட்டும் எனக்கு அது வாயில் நுழையவே இல்லை அந்த பேர். ஓகே, எனக்கு தெரிஞ்ச பேர் என்னென்னா இது வந்து ஒரு கிறிஸ்பி சிக்கன் சொல்லலாம். வெளியே வந்து ஒரு கிறிஸ்பி டோ, உள்ளே வந்து சிக்கன் மசாலா. ரொம்ப நல்லா இருந்தது இதுவும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஷ்ஷு. ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருந்தது இந்த ஃபிஷ்ஷு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டம்ப்ளிங் சர்வ் பண்ணாங்க. இது வந்து சீஃபுட் டம்ப்ளிங் ஒன்று இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிக்கன் டம்ப்ளிங் இருந்தது. இந்த டம்ப்ளிங் வந்து நம்ம வேறு ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி டம்ப்ளிங் சாப்பிட்றதுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது. உள்ளே இருந்த அந்த மசாலா டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. மற்ற ரெஸ்டாரண்ட்டில் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த டம்ப்ளிங்ஸு. இங்கே வந்து ஸ்டார்டர்ஸ் வந்து அன்லிமிட்டட், நீங்கள் எத்தனை வாட்டினாலும் கேட்டு வாங்கி சாப்பிடலாம். ஸ்டார்டர்ஸ் முடிச்சுட்டு மெயின் கோர்ஸ் போனோம். மெயின் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் ஃபுட் தான் வச்சுருந்தாங்க. மெயின் கோர்ஸ் வந்து தனியாக வெஜ் தனியாக நான்வெஜ் தனியாக இருந்தது. நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் இருந்தது, சிக்கன் ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் இருந்தது, ஒரு 3 டைப் ஆஃப் சிக்கன் கிரேவி இல்லைனா சாஸ்னு சொல்லலாம் அது இருந்தது, க்ராப் மசாலா இருந்தது. க்ராப் மசாலா சூப்பராக இருந்தது, எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருந்தது டேஸ்ட்டு. நீங்கள் அங்கே போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு மட்டன் கிரேவி இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜ் மெயின் கோர்ஸில் வெஜிடபிள் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் இருந்தது, வெஜிடபிள் நூடுல்ஸ் இருந்தது, பன்னீர் மசாலா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தாய் க்ரீன் சட்னின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே சைனீஸ் டேஸ்ட்டில் இருந்தது. நார்மலாக நம்ம மற்ற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸு. எனக்கு இங்கே டெசர்ட்ஸ் அவ்வளவா பிடிக்கல. டெசர்ட்ஸும் கம்மியாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. ஆஸ் யூஷுவல் ஐஸ்கிரீம் இருந்தது. ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 3 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க, வெனிலா சாக்லேட் ஸ்ட்ராபெரி வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டீ கொடுத்தாங்க, இது வந்து ஜாஸ்மின் டீன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த டீ வந்து. நான் இதுக்கு முன்னாடி இந்த ஜாஸ்மின் டீ குடித்ததே கிடையாது. ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. இது வந்து சைனீஸ் ஃபுட்டில் ரொம்ப ஃபேமஸான டீ அப்படின்னு அங்கே சொன்னாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த டீயை மறக்காமல் வாங்கி குடிங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் நார்மல் டைனிங்கை செலக்ட் பண்ணுறதை விட புஃபே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டாக எனக்கு தோணுச்சு.
எல்லா ஐட்டமுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் நாங்கள் வந்து புஃபே செலக்ட் பண்ணோம். இந்த மெயின்லேண்ட் சைனா ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட் ரிவ்யூ ஓவராலாக சொல்லணும்னா ஸ்டார்டர்ஸ்க்கு 5 out of 5 கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மெயின் கோர்ஸ்க்கு நான் 4 out of 5 கொடுப்பேன். ஆனால் டெசர்ட்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக இங்கே பிடிக்கல. இந்த ரெஸ்டாரண்ட்டோட அட்ரஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரெகுலரான ரெஸ்டாரண்ட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சைனீஸ் அண்ட் தாய் ஃபுட்ஸை நீங்கள் டேஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தாராளமாக போகலாம். ஓகே ஃபுட்டீஸ், இது போல் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட்ஸோட ஃபுட் ரிவ்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.